வணக்கம் நேயர்களே, இது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி வழங்குவதற்காக நான் கோபாலகிருஷ்ணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வந்த அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா கடந்த திங்கட்கிழமை ஜனவரி 22 கோலாகலமாக நடைபெற்றது. ராமர் கோவிலில் பாலராமர் சிலை பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி, முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பங்கேற்பு. நாட்டின் 75வது குடியரசு தின விழா. புதுடெல்லி கடமை பாதையில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பெண்களின் வலையை பறைசாற்றிய குடியரசு தின கொண்டாட்டம். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரதமர் நரேந்திர மோடி கண்டுகளித்தனர். சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழா. மூவர்ண கொடியை ஏற்றினார் ஆளுநர் ஆர் என் ரவி. காவலர் பதக்கங்கள் உள்ளிட்ட விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது தமிழ்நாடு தேர்தல் ஆணையம். தமிழகத்தில் மொத்தம் 6,19,00,000 வாக்காளர்கள். ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம். பீகார் முன்னாள் முதல்வர் மறைந்த கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது மத்திய அரசு அறிவிப்பு. கடந்த 10 ஆண்டுகளில் நேரடி வரி வசூல் 160% அதிகரிப்பு. மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவிப்பு. இந்தியா ரஷ்யா இடையிலான கடல்சார் வழித்தடத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்து பன்மடங்கு மேம்படும். சென்னை நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் பேச்சு. தமிழ்நாடு மகளிர் கொள்கைக்கு ஒப்புதல், மாநில அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. இந்தியா முழுவதும் கடந்த சில வாரங்களாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வந்த அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா கடந்த திங்கட்கிழமை ஜனவரி 22 கோலாகலமாக நடைபெற்றது. அயோத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்ற நிகழ்வில் பாலராமர் சிலை பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநில ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோர் பிராண பிரதிஷ்டை நடைபெற்ற கருவறையில் பிரதமருடன் இருந்தனர். அயோத்தியில் உள்ள ராமஜென்ம பூமியில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீராமர் கோவிலில் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிரதமர் மோடி முன்னிலையில் கோவில் கருவறையில் பாலராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஸ்ரீராமரின் கண்கள் திறக்கப்பட்டு பிராண பிரதிஷ்டை மேற்கொள்ளப்பட்டது. பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமர் சிலைக்கு மலர்கள் தூவி வழிபட்ட பிரதமர் நரேந்திர மோடி அதனை தொட்டு வணங்கி பிரார்த்தனை செய்தார். மலர்களாலும் ஆபரணங்களாலும் ஸ்ரீராமர் சிலை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பிராண பிரதிஷ்டை நடைபெற்றதையடுத்து கோவில் வளாகத்தில் குழுமியிருந்தவர்கள் பக்தி பரவசத்தில் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டனர். உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோர் பிராண பிரதிஷ்டை நடைபெற்ற கருவறையில் பிரதமருடன் உடன் இருந்தனர். விழாவில் பேசிய பிரதமர் மோடி, ராமரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைத்துள்ளதாகவும் ஒட்டுமொத்த தேசமும் ராமர் கோவில் திறக்கப்பட்டதை தீபாவளி போன்று கொண்டாடப்படுவதாகவும் கூறினார். சட்டப்படி ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது என கூறிய பிரதமர் நீதித்துறைக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து சில 100 ஆண்டு கால தியாகத்திற்கு பலன் கிடைத்துள்ளதாகவும் ராமர் கோவில் திறக்கப்பட்ட நாள் வரலாற்று சிறப்புமிக்க நாள் எனவும் குறிப்பிட்டு பேசினார். ராமர் வருகைக்காக அயோத்தி பல காலமாக காத்திருந்தது எனவும் தற்போது பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு ராமர் மீண்டும் அயோத்தி திரும்பி வந்துள்ளார் எனவும் கூறினார். ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, கோதண்டராமர் கோவில் சென்றதை தனது உரையின் போது பிரதமர் நினைவு கூர்ந்தார். அயோத்தியில் ராமர் சிலை பிராண பிரதிஷ்டையை குறிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் ராமஜோதியை ஏற்றி வைத்தார். இது தொடர்பான காட்சிகளை அவரது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ராமஜென்மபூமி கனவு 550 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேறியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவிலில் பாலராமர் சிலை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வானது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் அகண்ட திரையில் ஒளிபரப்பப்பட்டது. இந்த நிகழ்வில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அயோத்தி கோவில் நிகழ்வை இந்திய நாட்டு மக்கள் பார்த்து அளவில்லா மகிழ்ச்சியில் உள்ளதாக கூறினார். தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருப்பதைப் போல பிரதமர் மோடி 11 நாட்கள் கடுமையான விரதமிருந்து ராமர் சிலையை அயோத்தி கோவிலில் பிரதிஷ்டை செய்துள்ளதாகவும்
தமிழகத்தில் பல இடங்களில் அகண்ட திரை மூலம் இந்த நிகழ்வானது திரையிடப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஏழைகளுக்கான மின்கட்டணத்தை குறைக்க நாடு முழுவதும் 1 கோடி வீடுகளில் சூரிய சக்திக்கான மேற்கூரை அமைத்து தரப்படும் என்று சமூக ஊடக பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கான மின்கட்டணத்தை குறைக்கும் வகையிலும் சுற்றுச்சூழலை பேணும் வகையிலும் சூரியோதயா திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகளுக்கு சூரிய சக்தி மேற்கூரைகள் ஏற்படுத்தி தரப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் நாட்டு மக்கள் தங்கள் வீடுகளில் சூரிய சக்தி மேற்கூரைகளை பெற இருப்பதாக கூறியுள்ளார். இது ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மின்கட்டணத்தை குறைப்பதற்கான நடவடிக்கை மட்டுமல்லாமல் எரிசக்தி துறையில் இந்தியா தற்சார்பு அடைவதற்கான நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். உலகின் மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார். 75வது குடியரசு தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு அவர் ஜனவரி 25 உரையாற்றினார். அவருடைய உரையில் இடம்பெற்ற சில முக்கிய தகவல்களை இப்போது பார்க்கலாம். குடியரசு தினம் என்பது நமது அடிப்படை மாண்புகளையும் கோட்பாடுகளையும் நினைவு கூறும் தருணம் என தெரிவித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, இவற்றில் ஒன்றை நாம் சிந்திக்கும் போது மற்றொன்றால் இயல்பாகவே வழிநடத்தப்படுகிறோம் என்று கூறினார். நமது குடியரசு நெறிமுறைகள் 140 கோடிக்கும் அதிகமான மக்களை ஒரே குடும்பமாக வாழ வைத்திருப்பதாக கூறினார். வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவால் பாலின சமத்துவத்தை நோக்கி நாம் முன்னேற்றம் கண்டுள்ளோம் என தெரிவித்த அவர், இது ஒரு புரட்சிகரமான சாதனை என்றும் கூறினார். G20 உச்சி மாநாட்டை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியது முன்னெப்போதும் இல்லாத சாதனை என குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர், உலகளாவிய தெற்கின் குரலாக இந்தியா உருவெடுத்திருப்பது இந்த மாநாட்டின் முக்கிய அம்சம் என்றும் தெரிவித்தார். அயோத்தியில் ராமர் பிறந்த இடத்தில் கோவில் கட்டப்பட்டு பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நடைபெற்றதை நினைவு கூர்ந்த குடியரசுத் தலைவர், நீதிமன்ற நடவடிக்கைகள் மீது மக்கள் கொண்டுள்ள மிகப்பெரும் நம்பிக்கையின் சான்றாக இந்த நிகழ்வு அமைந்தது என்றும் கூறினார். சந்திரயான் 3, ஆதித்யா L1 என விண்வெளி திட்டங்களில் தொடர்ச்சியாக சாதனை படைக்கப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்த குடியரசுத் தலைவர், இந்தியாவின் விண்வெளி திட்டங்கள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் பயனளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என பெருமிதம் தெரிவித்தார். சர்வதேச அரங்கில் நாட்டின் புகழை உயர்த்தி வரும் இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், தொழில்துறையினர் என பல தரப்பினரின் பங்களிப்புக்கும் குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார். நாட்டிற்கும் சக குடிமக்களுக்கும் நம்மால் இயன்ற வகையில் சேவை புரிய நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோம் என்றும் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். நாட்டின் 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தில்லியில் உள்ள கடமை பாதையில் நடைபெற்ற விழாவில் 21 குண்டுகள் முழங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து முப்படைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. அதனை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் பார்வையிட்டனர். குடியரசு தின விழாவில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். காலை வேளையிலும் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு வியாபித்திருந்த கடும் குளிரையும் பொருட்படுத்தாது கடமை பாதையில் குழுமியிருந்த மக்கள் தலைநகர் தில்லியில் கடமை பாதையில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, சிறப்பு விருந்தினரான பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் ஆகியோர் சாரட் வண்டியில் குதிரைகள் புடைசூழ கடமை பாதைக்கு அழைத்து வரப்பட்டனர். விழா நடைபெறும் கடமை பாதைக்கு வந்த அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார். தொடர்ந்து மேடைக்கு வந்த திரௌபதி முர்மு மூவர்ண தேசிய கொடியை ஏற்றினார். அப்போது பீரங்கி குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து 100 பெண்கள் பல்வேறு இசை வாத்தியங்களை இசைத்தபடி அணிவகுத்து சென்றனர். இந்த ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பு விக்ஷித் பாரத் மற்றும் பாரத் லோக் தந்திராக்கி மந்த்ருகா என்ற கருப்பொருளின் கீழ் பெண்களை மையப்படுத்திய நிகழ்வாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து முப்படையினரின் மிடுக்கான அணிவகுப்பு நடைபெற்றது. பிரான்ஸ் நாட்டின் வீரர்கள் தரப்பிலும் அணிவகுப்பு நடைபெற்றது. அதிநவீன வான் தடுப்பு இயந்திரங்கள், எதிரிகளை அடையாளம் காணும் ரேடார், ரேடார் தடுப்பு உபகரணங்கள், நடமாடும் லாஞ்சர்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய
இந்திய ராணுவத்தின் வல்லமையை பறைசாற்றும் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்துச் சென்றன. தமிழகத்தின் பெருமைகளை எடுத்துரைக்கும் வகையில் பழமை வாய்ந்த குடவோலை முறையை பிரதிபலிக்கும் அலங்கார ஊர்தி மிடுக்காக அணிவகுத்துச் சென்றது. ராணுவம் மற்றும் மருத்துவத்தில் பெண்களின் வல்லமையை பறைசாற்றும் வகையிலான அலங்கார ஊர்திகளும் இடம்பெற்றன. பால புரஷ்கா விருது பெற்ற சிறார்கள் மூவர்ண நிறத்திலான மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் அணிவகுத்துச் சென்றனர். மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் சார்பில் G20 நாடுகளுக்கு இந்தியாவின் தலைமைத்துவத்தை நினைவு கூறும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்த அலங்கார ஊர்தியும் இடம்பெற்றிருந்தது. அனைவரும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டிருந்த அலங்கார ஊர்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. உத்தரப்பிரதேச மாநில அரசின் சார்பில் இடம்பெற்ற அலங்கார ஊர்தியில் பாலராமர் கையில் வில் ஏந்தியபடி சென்றார். இதேபோன்று கேரளா, மத்திய பிரதேசம், ஒடிசா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சார்பில் வடிவமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான அலங்கார ஊர்திகளும் இடம்பெற்றிருந்தன. இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட 1000+ மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தையொட்டி தேசிய போர் வீரர்கள் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். புதுதில்லியில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்திற்கு நேற்று காலை வருகை தந்த பிரதமரை மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்றார். இதைத் தொடர்ந்து முப்படையினரின் தியாகத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து 2 நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முப்படை அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் கலந்து கொண்டனர். கலை, இலக்கியம், கல்வி, மருத்துவம், சமூக சேவை, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களை கௌரவிக்கும் விதமாக பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. அதன்படி 2024 ஆண்டிற்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் யார் யாருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் உள்ளிட்ட 132 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் 30 பேர் பெண்களாவர். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம், பழம்பெரும் நடிகையும் நடன கலைஞருமான வைஜெயந்தி மாலா, தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி, சமூக சேவகி பிண்டேஸ்வர் பத்தக் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த், முன்னாள் தமிழ்நாடு ஆளுநர் ஃபாத்திமா பிவி, பின்னணி பாடகி உஷா உதுப் உட்பட 17 பேருக்கு பத்ம பூஷன் விருதும் வழங்கப்படுகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த கோவை வள்ளி ஒயில் கும்மியாட்ட கலைஞர் பத்திரப்பன், ஸ்குவாஷ் விளையாட்டு வீராங்கனை ஜோஸ்னா சின்னப்பா, எழுத்தாளர் ஜோடி குரூஸ், அரவிந்த் கண் மருத்துவமனை நிறுவனர்களில் ஒருவரான டாக்டர் ஜி நாச்சியார், நாதஸ்வர கலைஞர் சேஷம்பட்டி டி சிவலிங்கம் மற்றும் வேலூர் CMC மருத்துவமனை மருத்துவர் பிரேமா தன்ராஜ், தெற்கு அந்தமானைச் சேர்ந்த இயற்கை விவசாயி செல்லம்மா, இந்தியாவின் முதல் பெண் யானை பராமரிப்பாளர் பர்வதி பருவா உட்பட 110 பேரும் பத்மஸ்ரீ விருது பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். விருதாளர்கள் அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பல்வேறு துறைகளில் விருதாளர்களின் பங்களிப்புக்கு நாடே மகிழ்வதாகவும், இவர்கள் தங்களுடைய தலைசிறந்த பணிகள் மூலம் நாட்டு மக்களை கவர்ந்து வருகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பால புரஸ்கார் விருதுகளை வழங்கிய பின் பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, இதுபோன்ற விருதுகள் இளம் தலைமுறைகளை ஊக்குவிக்கும் விதமாக அமைந்துள்ளது என்று கூறினார். குழந்தைகள் தனித்துவமான திறன்களை கொண்டுள்ளதுடன் கடின உழைப்பின் மூலம் அவர்களுக்கென தனி முத்திரையை உருவாக்கிக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்வில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி, இணையமைச்சர் முஞ்ச்பாரா மகேந்திராபாய் ஆகியோர் கலந்து கொண்டனர். 5 வயது முதல் 18 வயது வரை உள்ளவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பால புரஸ்கார் விருது பெற்ற சிறுவர் சிறுமிகளை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பிரதமர் தங்களுக்கு பரிசுகளை வழங்கியது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக பால புரஸ்கார் விருது பெற்ற சிறுவர் சிறுமியர் தெரிவித்தனர். பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் மறைந்த கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது.
இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான பாரத ரத்னா அரசியல், கலை, இலக்கியம், அறிவியலாளர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் சமூக சேவகர்கள் உள்ளிட்டோருக்கு வழங்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் மறைந்த கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. அரசு வேளையில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீட்டை அறிமுகம் செய்த கர்பூரி தாக்கூர் பீகார் மக்களால் ஏழைகளின் நாயகன் என்று போற்றப்பட்டவர் ஆவார். குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வந்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இருநாட்டு தலைவர்களும் இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விரிவாக விவாதித்தனர். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோங் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரின் சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கிய வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் கத்ரா, இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் உலகளாவிய விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசித்ததாக தெரிவித்தார். காசா நிலவரம், அங்கு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மனிதநேய உதவிகள், தீவிரவாத நடவடிக்கைகளினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் உள்ளிட்ட விஷயங்களில் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். செங்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகள் குறித்தும் சரக்கு கப்பல்கள் மீது நடத்தப்படும் அத்துமீறல்கள் குறித்தும் அவர்கள் விவாதித்ததாகவும் தெரிவித்தார். பாதுகாப்புத்துறை, இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு, பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், 2026 ஆண்டை இந்தியா பிரான்ஸ் புதிய கண்டுபிடிப்புகள் ஆண்டாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் வினய் கத்ரா தெரிவித்தார். ஐநா பொதுச்சபையின் 78th அமர்வுக்கான தலைவர் டெனிஸ் பிரான்சிஸ் 5 பயணமாக இந்தியா வந்த அவர் தில்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் அழைப்பை ஏற்று ஐநா அவையின் தலைவர் டெனிஸ் பிரான்சிஸ் 5 பயணமாக இந்தியா வருகை புரிந்தார். அவரது இந்திய பயணம் இந்தியா ஐநா உறவுகளை வலுப்படுத்துவது நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை ஐநா சபை தலைவர் டெனிஸ் பிரான்சிஸ் சந்தித்து பேசினார். 5 பயணமாக தில்லி வந்த டெனிஸ் பிரான்சிஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையும் சந்தித்து பேசினார். இந்தியாவின் தலைமையில் நடைபெற்ற G20 உச்சி மாநாடு குறித்து இருவரும் விவாதித்தனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்தும் இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். கடந்த 9 நேரடி வரி வசூல் 160% அதிகமாக பதிவாகியுள்ளது என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது. வரி வசூல் தொடர்பான புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ள மத்திய நேரடி வரிகள் வாரியம் 2022-23 நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நேரடி வரி விகிதம் 6.11% அதிகரித்துள்ளது என்று கூறியுள்ளது. 2013-14 நிதியாண்டில் 638,596 கோடியாக இருந்த நிகர நேரடி வரி வசூல் 2022-23 நிதியாண்டில் 1,663,686 கோடியாக அதிகரித்துள்ளது. மொத்த வரி வசூலை பொறுத்தவரையில் 2022-23 ஆண்டில் 1,972,248 கோடியாக இருந்தது. இது 2013-14 நிதியாண்டில் 721,604 கோடியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. நிலக்கரி எரிவாயு உற்பத்திக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் இந்தியா டொமினிக்கன் குடியரசு இடையே கூட்டு பொருளாதார மற்றும் வர்த்தக குழுவை அமைப்பதற்கான நெறிமுறைகளும், தகவல் தொழில்நுட்பத்துறையில் இந்தியா மற்றும் ஓமன் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி, பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் நிலக்கரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்யும் என்று கூறினார். 8,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா டொமினிக்கன் குடியரசு இடையே கூட்டு பொருளாதார மற்றும் வர்த்தக குழுவை அமைப்பதற்கான நெறிமுறைக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இந்தியா மற்றும் ஓமன் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.
முன்னதாக அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழாவை வெற்றிகரமாக நடத்தியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சரவையில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. அமைச்சரவை கூட்டம் தொடங்கியவுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒட்டுமொத்த அமைச்சரவை சார்பாக பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்ததாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் எதிர்கட்சிகளின் INDA கூட்டணி விரைவில் சுக்குநூறாக உடையும் என்ற விமர்சனத்தையும் முன்வைத்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்பு கால்நடை பராமரிப்பு மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன். மேலும் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த வள்ளி உயில் கும்மியாட்டத்தினுடைய கலைஞர் பத்திரப்பனை அவருடைய இல்லத்தில் நேரில் சந்தித்து அவர் வாழ்த்து தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் எல் முருகன் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திருப்பூர் மாவட்டத்தில் தனியார் தொலைக்காட்சி பத்திரிகையாளர் தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பவானி ஆற்றின் குறுக்கே தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் புதிய பாலம் கட்டுமான பணிகளை அமைச்சர் எல் முருகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களை ஏமாற்றும் கண்துடைப்பு நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டது தற்போது அவர்களது கூட்டணி முறிவு மூலம் வெளிப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் INDIA கூட்டணி முறிந்து போகும் என்று தாம் முன்னரே கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த வள்ளி உயில் கும்மியாட்ட கலைஞர் பத்திரப்பனை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்தார். பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டதை அறிந்து உடனடியாக அவரது இல்லத்திற்கு அமைச்சர் எல் முருகன் சென்றார். அங்கு அவருக்கு நேரில் வாழ்த்து தெரிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். வள்ளிகும்மி என்னும் நாட்டுப்புற நடனத்தின் சாராம்சங்கள் குறித்தும் பத்திரப்பனிடம் இணையமைச்சர் கலந்துரையாடினார். இந்தியா ரஷ்யா இடையிலான கடல்சார் வழித்தடத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்து பன்மடங்கு மேம்படும் என மத்திய கப்பல் போக்குவரத்து நீர்வழி மற்றும் ஆயுஷ் அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் தெரிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யா இடையே சென்னை விளாடிவோஸ்டக் கிழக்கு கடல்சார் வழித்தடத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவது தொடர்பான பயிலரங்கம் சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனோவால், ரஷ்யாவின் கிழக்கு மற்றும் ஆர்டிக் மேம்பாட்டு துணை அமைச்சர் போபரகோ உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனோவால், இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்களுக்கும் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள துறைமுகங்களுக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த கடல்சார் வழித்தடம் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் இதன் மூலம் இருதரப்பு வர்த்தகத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாவதுடன் பரஸ்பரம் பொருளாதார மேம்பாடும் வலுப்பெறும் என தெரிவித்தார். இந்த வழித்தடத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்தின் நேரம் கணிசமாக குறையும் என்றும் அமைச்சர் சோனோவால் குறிப்பிட்டார். சென்னையில் இந்த ஆண்டு குடியரசு தின விழா மெரினா கடற்கரை சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகில் நடைபெற்றது. தேசிய கொடியை ஆளுநர் RN Ravi ஏற்றி வைத்தார். அந்த நேரத்தில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அப்போது இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டது. தொடர்ந்து ஆளுநர் RN Ravi, முதலமைச்சர் MK Stalin, அரசினுடைய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆகியோர் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். விழாவை முன்னிட்டு அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பும் நடைபெற்றது. இதனை பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். மெரினா கடற்கரையில் பட்டொழி வீசி பறந்த தேசிய கொடி ஆளுநர் முதல் அதிகாரிகள் வரை மரியாதை செலுத்திய தருணம். சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே அமைக்கப்பட்டுள்ள கொடிமரத்தில் 75வது குடியரசு தினம் நேற்று கொண்டாடப்படுவதையொட்டி ஆளுநர் கொடியேற்றினார். அப்போது ஹெலிகாப்டரில் மலர்கள் தூவி தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ராணுவம், கடற்படை, விமானப்படை, கடலோர காவல்படை, தமிழக காவல்துறையின் பல்வேறு பிரிவுகள், தேசிய மாணவர் படை உள்ளிட்ட பல்வேறு துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். தமக்கு சொந்தமான 7 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அரசு பள்ளிக்கு தானமாக வழங்கிய மதுரை மாவட்டம் கொடிக்குளம் பூரணம் அம்மாளுக்கு முதலமைச்சர் சிறப்பு விருதை MK Stalin வழங்கினார்.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஜுபேருக்கு மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் விருதும், வேளாண் துறையின் சிறப்பு நாராயணசாமி நாயுடுவுக்கு மற்றும் மதுவிலக்கு தொடர்பான காந்தியடிகள் பதக்கங்கள், சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலமைச்சர் விருதுக்கான பரிசுகள் உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இதைத் தொடர்ந்து அரசின் பல்வேறு துறைகளின் சாதனைகளை விளக்கும் 20-க்கும் மேற்பட்ட கண்கவர் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து சென்றன. காஞ்சிபுரம் சிப்காட் பூங்காவில் உலகத்தரம் வாய்ந்த மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருள் உற்பத்தியை தொடங்குவதற்காக அமெரிக்க நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரை அடுத்த கீழக்கரை கிராமத்தில் 62 கோடி 78 லட்சம் ரூபாய் செலவில் கம்பீர தோற்றத்துடன் கட்டப்பட்டுள்ள உலகின் முதல் பிரம்மாண்டமான ஏறு தழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் ஜல்லிக்கட்டு போட்டியையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமெரிக்காவை சேர்ந்த கார்னிங் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் மற்றும் இந்தியாவின் ஆப்டிமஸ் இன்ஃபோகிராம் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் கூட்டு நிறுவனமான பாரத் இனோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் சிப்காட் பிள்ளைப்பாக்கம் தொழிற்பூங்காவில் உலகத்தரம் வாய்ந்த மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி திட்டம் நிறுவுவதற்கு தமிழ்நாடு அரசின் முதலீடு ஊக்குவிப்பு முகமையான கைடன்ஸ் மற்றும் பிக்டெக் இடையே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. ஏறு தழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பேசுகையில், இந்த பண்பாட்டு விழா உலகமெங்கும் பேசப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த அரங்கத்தை அமைத்துள்ளதாக கூறினார். ஓராண்டு காலத்திற்குள் இந்த பிரம்மாண்டமான ஏறு தழுவுதல் அரங்கம் நிறைவு பெற்றுள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏவா வேலு, பி மூர்த்தி, ஐ பெரியசாமி, KKSSR ராமச்சந்திரன், ரகுபதி, தங்கம் தென்னரசு, PTR பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். வாடிவாசல் ஒரு நேரத்தில் 5000 பார்வையாளர்கள் அமர்ந்து காணும் வசதியுடன் 3 அடுக்கு பார்வையாளர் மாடம், 7 தருவுதல் நடைபெறும் இடம், முக்கிய விருந்தினர்கள் அமரும் இடம், அருங்காட்சியகம், ஒளி காட்சி கூடம், கால்நடை மருந்தகம், நூலகம், மாடுபிடி வீரர்களுக்கான தங்கும் அறைகள், புல்வெளிகளுடன் கூடிய தோட்டம் என 83,462 சதுரடி பரப்பில் இந்த அரங்கம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அடங்கிய மாநில மகளிர் கொள்கைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் கூடிய தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 23 ஆண்டுகளுக்கு பிறகு மாநில அரசிற்கென மகளிர் கொள்கை வெளியிடப்பட்டு அதற்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளித்தல், மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு முன்னுரிமை வழங்குதல் உட்பட பல்வேறு அம்சங்கள் மகளிர் கொள்கையில் இடம்பெற்றுள்ளன. இதற்கான வரைவு கொள்கை கடந்த 2021 உருவாக்கப்பட்டது. அதில் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களின் அடிப்படையில் மாற்றங்கள் செய்யப்பட்டு தற்போது அமைச்சரவையின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் வாக்கில் வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த இறுதி வாக்காளர் பட்டியலை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டார். தமிழ்நாட்டில் மொத்தம் 6,19,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களில் 3,14,00,000 பேர் பெண்கள், 3,03,00,000 ஆண்கள் மற்றும் 8,294 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் உள்ளனர். ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே இம்முறையும் அதிகம். இதனைத் தொடர்ந்து இறுதி வாக்காளர் பட்டியலை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டனர். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில், வாக்காளர் பட்டியலில் 13,61,000 வாக்காளர்களின் பெயர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது எனவும், மேலும் 6,02,000 பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் மகரிஷி தயானந்த சரஸ்வதியின் 200வது பிறந்தநாளை ஒரு ஆண்டு கொண்டாட்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னையில் கடந்த 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த காயத்ரி மகாயாகம் நிறைவேற்றது. இந்த விழாவில் மகரிஷி தயானந்த சரஸ்வதியை நினைவு கூறும் வகையில் அவர் பெயரில் புதிய கலையரங்கம் திறந்து வைக்கப்பட்டது.
சென்னையில் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற விழாவில் வேத மகாகுரு விவேகானந்தி அவர்கள் அங்கு புதிதாக உருவாக்கப்பட்டிருந்த கலையரங்கை திறந்து வைத்தார். தொடர்ந்து மகரிஷி தயானந்த சரஸ்வதியை நினைவு கூறும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட பஜனை மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த விழாவில் ஆரிய சமாஜத்தின் தலைவர் லலித் நாங்கியா, செயலாளர் பியூஷ் ஆரியா, தமிழ்நாடு ஆரிய சமாஜ கல்வி குழும தலைவர் ராஜு சௌத்ரி, செயலாளர் விகாஷ் ஜி ஆர்யா, இயக்குனர் சாந்தி அசோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.